நம்மளுடைய தொடர்ச்சியான நேர்காணல்ல மறுபடியும் இன்னைக்கு கல்விக்கோ இந்தியாவோட மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தின் அதிபர் ஐயா திரு வேந்தர் அவர்களை மறுபடியும் சந்திக்கிறோம். உங்க சார்பில் ஐயாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், அதில் ஒரு நீங்கள் நிறைய நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும், இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட போர்லாம் வருமா, அதிகமான விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கையில் மக்கள் கற்றறிவு அதிகமாக இருக்கு, இப்போ போய் சண்டையெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வந்துச்சு. இந்த சண்டை வர்றதுக்கான காரணம் ஏன் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தன்னுடைய நாடு தானே ஒன்னா ஒருங்கிணைஞ்சு இருக்கும்போது உக்ரைனும் ரஷ்யாவோட ஒரு பகுதி, தன்னுடைய நாட்டு சகோதரன் நாடு மேலேயே வந்து ரஷ்யா போறதுக்கு என்ன கேட்கா? முக்கியமான கேள்வி இது. ஆமாங்க, நீங்க தான் அதை பத்தி உங்களை மாதிரி பெரியவங்க தான் அதை சரியா சொல்லணும். நான் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு குழு தான் டிஃபென்ஸ்ல தான் உறுப்பினராக அப்படிங்க ஆலோசனை குழு. ஓ, அதை வந்து நம்முடைய எல்லைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துருக்கீங்க? இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சைனா. சைனா மட்டும் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு காரணம் வந்து எங்க மாவட்டத்துல முன்னாள் ராணுவ வீரர்கள் அதிகம். ஆமாங்க, பஞ்சாபுக்கு வெளியே இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது வடக்கர்மம். வடக்கர்மம் அதுக்காக அதுக்காக நான் அவர் போனால் எதாவது பண்ண முடியுங்கிறது. இப்போ நிறைய பாதுகாப்பு பற்றியும் போர்களை பற்றியும் படித்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. நேராக போய் பார்க்கக்கூடிய இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு, ஏன் சண்டை வருது, இது வந்து முடியுமா, சண்டை போடணும்னு நினைக்கிறது யாரு, இதெல்லாம் வந்து நிறைய படிச்சு. இப்போ வந்து இது வந்து எதிர்பாராம வந்தது தான். இது வெளியே வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல போர் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனா போர் வந்துட்டது. ரெண்டு பெரிய நாடுகள், பெரிய நாடுன்னு உக்ரைன பெரிய நாடுன்னு சொல்ல முடியாது, ரஷ்யா ஒரு பெரிய பெரிய நாடு. ஒரு காலத்தில் உலக அளவில் வல்லரசா இருந்தது. அப்போ சோவியத் யூனியன் பேருக்கு யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், சோவியத் யூனியன். அது வந்து 1991 உடஞ்சு போச்சு. அப்போ கார்பச்சேவ் அவருடைய காலத்துல தான் தனித்தனி நாடுகளாகி, அது இதுக்கு பிறகு அவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாவுடைய படை இருந்தது, அது தோல்வி அடைஞ்சு திரும்பி போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல தோல்வி அடைஞ்சாங்க. அது அமெரிக்கா பாகிஸ்தான் எல்லாருமே சேர்ந்து கொடுத்து சரி. அப்போ அதுக்கு பிறகு ஆரம்பிச்ச இந்த டிஸ்இன்டகிரேஷன், முதல் லித்துவேனியா தான் வெளிய போனது. லித்துவேனியா லித்துவேனியான அந்த கடைசியில் இருக்கு சரி. அது அதுலேருந்து வரிசை ஆரம்பிச்சு ஒன்றா போய் 90 ஆரம்பிச்சு 91 டிசம்பர்ல 14 நாடுகள் தனித்தனி நாடுகள் ஆகிட்டாங்க சரி. ஆனாலும் அவங்க ஒரு எல்லாமே சேர்ந்து சிஐஎஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அந்த சிஐஎஸ்னா இந்த சோவியத் யூனியன் பிரிந்த நாடுகள் ஒரு அமைப்பு அது சரி, காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அது இருந்தது. எல்லாமே இவங்களோட தொடர்பில் இருந்தாங்க ரஷ்யாவோட. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து இவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க, எப்படி வட அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்து நேட்டோன்னு வச்சிருக்காங்க, நார்த் அட்லாண்டிக் டிடி ஆர்கனைசேஷன், 30 நாடுகள் சேர்ந்திருந்தது சரி. அது ஒரு முக்கியமான காரணம், இந்த போருக்கு நேட்டோவும் ஒரு காரணம் அப்படி இல்லை. ஆமா, இந்த நாடுகள் பிரிஞ்சாங்க, பிரிஞ்ச பிறகு இவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க ரஷ்யா வந்து இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு அமைப்பு, பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதுல வந்து கொஞ்சம் பேர் தான் சேர்ந்தாங்க, கொஞ்சம் பேர் சேரல, ஒரு 9 நாடுகள் சேர்ந்ததில்ல சரி, மற்றவங்க சேரல. அப்படி இருக்கும்போது இந்த உக்ரைன் நாடு ஒரு சின்ன நாடு சரி, நீங்க மக்கள் தொகையே தமிழ்நாட்டில் பாதிதான் அப்படி இல்லையா? ஆமாம், 4 கோடி சொச்சம் தான் உங்களுக்கு சரி. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜிடிபி 185 பில்லியன் டாலர் தான், ரொம்ப கம்மி. ஆமாம், நாம 300 பில்லியன் டாலர் இருக்கோம் தமிழ்நாடு. தமிழ்நாடே 300 பில்லியன் இல்லை. ரஷ்யா வந்து பெரிய நாடு, அது வந்து இத்தனை நாடுகள் பிரிஞ்சு போன பிறகு கூட உலகத்துடைய பெரிய நாடுகளில் ஒன்றா தான் இன்னைக்கு டேக்
அளவு பூமி பரப்பளவு 1,71,00,000 சதுர கிலோமீட்டர் இருக்கு. அப்பா இவ்வளவு தகவல் நீ எங்க இருந்திருக்கிய? எப்படி இவங்களுக்கு 600,000 சதுர கிலோமீட்டர் தான் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. பொருளாதார ரீதியாக வந்து ரஷ்யா வந்து இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு. அப்படிங்களா? உலகத்தினுடைய மொத்த இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லையா, அதுல 30% ரஷ்யாவில் தான் இருக்கு. அப்படிங்களா சொல்றீங்க? பெட்ரோல் அதோட அதிகம் கேஸ் நேச்சுரல் கேஸ் உலகத்திலே அதிகமான நேச்சுரல் கேஸ் வச்சிருக்கிறதும் சப்ளை பண்றதும் அவங்க தான். ஓ அதனாலதான் வந்து ரஷ்யா வந்து ஐரோப்பாவில் நேச்சுரல் கேஸ் கூட இங்க இருந்தா போகுது. ஓஹோ அது மாதிரி அதனால அவங்க வருமானம் அதிகம். சரி அவங்க அவங்க 1.7 trillion அவங்களுடைய ஜிடிபி உங்களுக்கு தெரியும் 1,000 பில்லியன் சொல்லதான் 1 trillion. இவங்களுக்கு 185 billion அவங்களுக்கு வந்து அது வந்து 1,700 billion வச்சுருப்போம் அந்த அளவுக்கு வந்து. அதே மாதிரி தனிநபர் வருமானமும் அங்கே வந்து ஒரு $11,600 தனிநபர் வருமானம் ரஷ்யாவுக்கு வருடத்துக்கு. ஒரு மனுஷன் ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ வருதுன்னு அதை வச்சுதான் ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தமிழ் வருமானம் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். சரி இங்கே வந்து $5,000 இந்தியாவுக்கு $2,200 உக்ரைன் வந்து $5,000 இருக்கு. நம்மளோட கூட அவங்க வந்து $11,600 இதை சொன்னது காரணம் வந்து ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு நாடே இல்லை. ஆனால் இப்போ போர் வந்துருக்கு அங்கே ஆட்சி மாற்றம் வந்தது 2014 அதிகமாக ஆரம்பிச்சது. அதுவும் சேர்ற சூழ்நிலை வந்துருச்சு சேருவாங்கன்ற மாதிரி ஆச்சு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு பகுதியில் எதிர்ப்பாக இருக்காங்க மக்கள். நாங்க வாழ்கிற மக்கள்ல ரஷ்யன்ஸும் ஒரு 15-16% இருக்காங்க. அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் எல்லா நாடுகளும் ரஷ்யா கட்டுப்படுத்தணும்னு அவங்க முயற்சி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பழைய சோவியத் கோல்டு வார் இருந்தது, முதல்ல ரெகுலர் வார் இருந்தது, அப்புறம் கோல்டு வார் ஆச்சுங்க. அதுக்கு பிறகு இருந்தாலும் பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்தது. ஆனால் நேட்டோ வர்றதுல ரஷ்யா அதிபர் புட்டின் விரும்புறேன். பக்கத்து நாட்டில் வந்து வந்து அவங்க அந்நிய படைகள் நிறுத்த போறாங்க அப்படின்றத விரும்பல, சேர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மீறி அவங்க சேர்ற சூழலை வந்தது. அதனால தான் இப்போ அதுலேருந்து ஒரு 2 பகுதிகள் நாங்கள் தனியாக போகிறோம்னு சொன்னாங்க. ஓ அப்படிங்களா? அதை இவங்க அங்கீகரிச்சிட்டார். ஒரு காரணத்தை தேடிக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னால சரி அது 2 பகுதிகள் தனிநாடாக நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் தான் இப்போ படையெடுப்பாங்க. இது வந்து இந்த காலத்தில் வந்து போர் வர்றது விரும்பாதுதான் எல்லாரும் பெரும்பாலும் இல்லை. ஏன்னா அது மக்களுக்கு எதிராக போயிடும். ஆட்சிக்கு எப்படி இருந்தாலும் எதிரான பொருளாதார தடைகளை உலக மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒண்ணு வந்திருக்க கூடாது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி இதை ஒரு நல்ல நேரம் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை ஒத்துக்கினாங்கன்னு செய்தி வருது. ஆமா புட்டின் சொல்லியிருக்காரு, நான் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கேன்.
எங்க பேச்சுவார்த்தை நடத்துறது பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, நாட்டுல அதுல இந்தியாவும் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் கேட்டிருக்கு. என்ன ஒரு பிரச்சனை என்ன, ஐநா சபை உடனடியா ஒரு கூட்டம் போட்டாங்க, செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சில். அதுல அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ரஷ்யாவை கண்டிச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த விஷயத்துல அமெரிக்கா எதுக்கு ரஷ்யா மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? அவங்க வந்து நாம தான் உலக லீடர்னு அவங்க நினைக்கிறாங்க. அமெரிக்காக்கு நாம தான் தலைமை தாங்கணும், யாரும் எதிர்ப்பு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, நேட்டோ வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அமைப்பு, சரி, பாதுகாப்பு அமைப்பு. அதுல வந்து ஒரு நாடு சேர்ந்து இவங்க தடுக்கிறாங்க. ரஷ்யாவும் ஆறு ஐரோப்பாவில் இருக்கீங்களா? ரஷ்யாவும் ஐரோப்பாவில் இருக்கு, ஐரோப்பாவிலும் இருக்கு, ஆசியாவிலும் இருக்கு. ஓ, ரெண்டுலையும் இருக்கு, ரெண்டுத்துலயும் இருக்கு. ஏன்னா ஒரு பகுதி நிலங்கள் ஆசியாவில் இருக்கு, ஒரு பகுதி அமெரிக்கா, இதுல ஐரோப்பா ஐரோப்பாவில் இருக்கு. ஒன்னு சேர்ந்து சோவியத் யூனியன் பிரிந்து போகிற உரிமையை கொடுத்துட்டார். ஒரு பெரிய அவங்களுடைய இதுவா உருவாக்குறது கான்ஃபெடரேஷன் வேறு, சரி, ஃபெடரேஷன் வேற, கான்ஃபெடரேஷன் வேற. அவர் கிட்டத்தட்ட கான்ஃபெடரேஷன் மாதிரி, சரி, நீங்க விரும்பலாம் இருக்கலாம், இவங்க பிரிஞ்சு போற உரிமை உண்டு, ஆனா ஒரு நாடு, ஒரே நாடு அப்படி என்ன பண்ணாங்க, அப்படிதான் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து தனித்தனியா போயிட்டாங்க, சரி, போலண்டு அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னால ரஷ்யாவோட இருந்தது, அதான் அந்த இதுல இருந்தாங்க, அந்த பிளாக்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த நாடுகள் மட்டும் இருந்தது. 1991 இந்த 16 நாடுகளும் காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரஷ்யா ஒரு பெரிய நாடு தான். என்ன டெரிட்டரி அதிகம், பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நிலப்பரப்பு, இயற்கை வளம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. நம்மோட வந்து எப்பவுமே ரஷ்யா நெருக்கமா இருக்கிற நாடு. ஆமாங்கய்யா, அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் வேற யாரும் இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு போகும்போது அவங்களோட தான் நம்ம ஒப்பந்தமே போட்டிருந்தோம். இந்திரா காந்தி காலத்துல இப்போ நம்ம இந்த பங்களாதேஷ் வார் வந்து 1971 வார், 71 சண்டையில் பார்த்தீங்கன்னா போடல, சரி, அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் ஆதரிச்சாங்க, ரஷ்யா வந்து இந்தியாவை ஆதரிச்சாங்க, வெளிப்படையாக இருக்கும். அது மாதிரி நம்மளோட எப்பவுமே நெருக்கமாக இருந்தவங்க. சரி, ஆனால் இதில் வந்து அது ஒரு காரணமாக இருக்கணும். ஏன்னா நாம் வந்து நடைமுறை வகிச்சிட்டோம் பாதுகாப்பு கவுன்சில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீர்மானம் வந்தது, அமெரிக்கா தான் தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதுல உங்களுக்கு தெரியும், நிரந்தர உறுப்பினர்கள் 5 பேர், சரி, மிச்சம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள், சரி, மொத்தம் 14 பேர். இந்த 5 பேரும் வந்து யார் ஒன்னாலும் வீட்டோ பண்ற அதிகாரம், வீட்டோ அதிகாரம்னா அந்த 5 பேர்ல யார் ஒருத்தர் எதிர்த்து ஓட்டு போட்டாலும் அவங்க சொல்றது விமர்சனம் இருக்கு. சில பேர் வந்து நம்ம போர் நிறுத்தத்துக்கு நம்ம ஆதரிச்சுதான் ஓட்டு போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. அரசாங்கம் பண்ணதுலயே ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரஷ்யா வந்து இவ்வளவு நாளா நமக்கு எப்பவுமே நிர்பந்தா இருக்கணும், அது ஒரு காரணம். இன்னொன்னு பக்கத்து நாடு சீனா வந்து அவங்களோட நெருக்கம் போய் நாம தனியாகிட கூடாது. அதோட இன்னொன்று முக்கியமானது, நம்முடைய மாணவர்கள் வந்து உக்ரைன்ல ஒரு 20,000 பேர் இருக்காங்க. ஆமா, அதுக்கு நமக்கு ரஷ்யாவுடைய ஒத்துழைப்பு நம்ம வெளியே கொண்டு வரணும், அதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய சமாதம். இன்னைக்குதான் முதல் தடையா நம்முடைய மாணவர்களுக்கு பிரதமர் அந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் பத்தி பேசுவார். Thank you.